இன்று திருவள்ளுவர் தினத்தையொட்டி போற்றுதலுக்குரிய திருவள்ளுவரை வணங்குவதாக பிரதமர் மோடி தமிழில் டுவீட் செய்துள்ளார் அவரது சிந்தனைகளும் படைப்புகளும் அவர் பெற்றிருந்த மகத்தான அறிவையும் ஞானத்தையும் பிரதிபலிக்கின்றன வள்ளுவரின் லட்சியங்கள் தலைமுறைகளை கடந்து ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்தியாவின் இளைஞர்கள் அனைவரும் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக மோடி குறிப்பிட்டுள்ளார் மாட்டுப்பொங்கல் தினத்தையொட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடந்தது ஆயிரங்கால் மண்டபத்தின் அருகே உள்ள பனிரண்டு அடி உயர நந்தி பகவானுக்கு மலர்கள் பழங்கள் காய்கறிகள் மற்றும் தின்பண்டங்களால் ஆன நூற்றி எட்டு வகையான மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது உண்ணாமுலி அம்மன் சமேதராக அருணாச்சலேஸ்வரர் நந்தி பகவானுக்கு காட்சியளித்தார் இதேபோல் தஞ்சை பெரிய கோயில் நந்திக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னூறு கிலோ அளவிலான காய்கறி பழங்கள் இனிப்பு வகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடந்தது டெல்லியில் ராணுவ தின அணிவகுப்பு நிகழ்ச்சி நடந்தது இதில் முதல் முறையாக ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் ட்ரோன்களின் சாகசங்கள் நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய ராணுவ தலைமை தளபதி நரவானே இந்தியாவில் ஊடுருவுவதற்காக பாகிஸ்தான் எல்லையில் முன்னூறு நானூறு பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கிறார்கள் என்றார் கடந்த ஆண்டு மட்டும் போர் நிறுத்த விதிகளை மீறி நடத்தப்பட்ட தாக்குதல்கள் நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது பாகிஸ்தானின் மோசமான நோக்கத்தை இது காட்டுகிறது சீனாவுடன் ஏற்பட்டுள்ள எல்லை தகராறுகளை அமைதியான முறையில் பேசி தீர்க்கவே விரும்புகிறோம் அதற்காக இந்தியாவின் பொறுமையை சோதித்துப் பார்க்கும் தவறை யாரும் செய்யாமல் இருப்பதே நல்லது என்று ராணுவ தளபதி நரவாணி பேசினார் மூன்று தேஜஸ் மார்க் ஒன் ஏ போர் விமானங்களை வாங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது உள்நாட்டில் ஹெச்ஏஎல் நிறுவனம் தயாரிக்கும் தேஜஸ் விமானங்கள் சீனா பாகிஸ்தான் கூட்ட முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஜே எஃப் செவன்டீன் போர் விமானத்தைவிட திறன் பெற்றதாக இருக்கும் என்று விமானப்படை தளபதி பதோரியா தெரிவித்தார் விமானப்படையை வலுப்படுத்த எடுக்கப்பட்ட மிகப்பெரிய நடவடிக்கை இது இதன் மூலம் உள்நாட்டு தொழில் நிறுவனங்களுக்கும் புதிய ஊக்கத்தை அளிக்கப்படும் என்று பதௌரியா கூறினார்